ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ இது பார்த்தீங்கன்னா அடை பாயசம் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வரீங்க. வீடியோ கூட போகலாம். நம்மளுடைய அடை பாயசத்துக்கு தேவையானது ஃபஸ்ட்டு அடை. நம்ம இன்னைக்கு 500 கிராம் அளவு எடுத்திருக்கோம், அதாவது ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு முழு தேங்காய். இந்த மாதிரி தேங்காய் கொஞ்சம் கம்மியாக எடுக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துவோங்க. அதுக்கப்புறம் வெல்லம், இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg. 50 ml நெய். அதுக்கப்புறமா ஜவ்வரிசி ஒரு 150 கிராம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸு, ஏலக்காய் தேவையான அளவு. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் பழம். ஓகே, நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம அடையை எடுத்து உள்ளாடி போட்டுக்கலாம். தண்ணி கண்டிப்பாக நிறைய வைங்க. அதாவது கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சாச்சுன்னா அதாவது அடை எல்லாமே ஒட்டி ஒட்டி பிடிக்கும். அதனால நிறைய தண்ணி வச்சு வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளம் அதில் போட்டுடலாம். இங்கே நம்ம எல்லாருமே சர்க்கரை தான் சொல்லுவோம். ஒன் ரெண்டு வீடியோவில் அவங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன், அப்போ அதான் மாற்றிக்கிட்டோம் நம்ம இப்போ இதை பேர். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வெள்ளத்தை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தூசெல்லாம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக அரைச்சி தான் எடுக்கணும். பாருங்கள், இப்போ தேங்காய் பாலுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கண்டிப்பாக ஒரு தேங்காய் வேணும், ஒரு பெரிய அளவு தேங்காய். இப்போ ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி பாலை வந்து தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடை பாயசத்துக்கு தேவையான பால் வந்து எடுத்துக்கிட்டாச்சு தனியாக. இது முதல் பால், இது ரெண்டாம் பால். கண்டிப்பாக வந்து அடை பாயசத்துக்கு நம்ம தேங்காய் பால் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் இந்த மாதிரி எடுத்து ஊற்றணும். ஃபஸ்ட்டு செகண்ட் பால் தான் ஊற்றணும், அதுக்கப்புறம் கடைசியாக ஃபஸ்ட்டு பால் ஊற்றணும். இப்போ வந்து அடை கொதிச்சு ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஒருவேளை தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக சூடு தண்ணி தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துப்போம், அது சூடாயிடுச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல நம்ம கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகியாச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா உப்பி வரும், வந்ததும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கு. அவ்வளோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ அடையை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். எங்களுக்கு இன்னைக்கு ஒரு 1/2 hour மேலே ஆச்சு இது மொத்தமாக வேகிறதுக்கு அடை. ஓகே, நம்ம இப்போ ஜவ்வரிசி வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஜவ்வரிசி வந்து ஈஸியாக வேக வைக்கணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி தேவையான அளவு அதில் போட்டு நம்ம தனியாக வச்சா போதும், அடுப்பில் வைக்கணும்னு தேவையே இல்லை. அது ஒரு 1/2 hour நல்லா நமக்கு இந்த மாதிரி ஊறு கிடச்சிரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுப்பில் வச்சோம்னா கண்டிப்பாக நிறைய நேரம் இருக்கும், நிறைய கேஸும் வந்து வேஸ்ட்டாக போகும். இப்போது அதே கடையில் நம்ம மீதி இருக்கிற நெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அடையையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்து மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இந்த நெய்யோட நல்லா சேரும்போது வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் ஆட் பண்ணிப்போம்.
இப்போ தான் அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவை நல்லா இடித்து வச்சுருக்கோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சாச்சு, இந்த டைமில் நம்ம பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செகண்ட் பால். இப்போ பாயசம் வந்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வந்து செகண்ட் பால் ஊற்றினதும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம்தான் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பால் வந்து ஆட் பண்ணிக்கணும் கடைசியாக. அது மாதிரி ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கு பிறகு நிறைய நேரம் வைக்கக்கூடாது. ஆமாம், ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு கோதி அந்த இதில் அடங்கினதும் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நட்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு கொதி வந்தாச்சு, இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட அடை பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னுமே தேங்காய் வந்து நெய்யை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட அவங்க வந்து பார்க்குறோம். ஓகே, பாய்.